குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வணிகவியல பங்கு மாற்றத்துடைய பயன்கள் மற்றும் குறைபாடுகளை பார்க்கலாம். முதல்ல பயன்களில் சமுதாயத்திற்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சியை என்ன செய்யறது, துரிதப்படுத்துகிறது. ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் பொழுது அந்த நாடு என்னது செல்வ செழிப்பாக மாற முடியும். அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பங்குச்சந்தை என்ன செய்யுது, பெரும் பங்கை அளிக்கிறது. அடுத்து நிதி திரட்டல் தளம், தேவையான அளவு நிதியை திரட்டுவதற்கு, பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கான நிதியை திரட்டுவதற்கு இந்த பங்குச்சந்தையின் மூலமாக எனது நிதியை திரட்ட முடியும். அடுத்து மூலதனத்தை உருவாக்கி கொடுக்கிறது, தேவையான மூலதனத்தை. அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த நாட்டில் எனது தொழில்துறை, வேளாண் துறை எல்லாமே வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நிதி வளங்களை என்ன செய்யுது, மூலதனத்தை உருவாக்குவதற்கு இது ஊக்கப்படுத்துகிறது. அரசாங்கத்திற்கான நிதி திரட்டல், அரசாங்கத்துக்கு தேவையான அவங்கள நிறைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியை என்ன செய்யுது அப்படின்னா திரட்டுவதற்கு இந்த பங்குச்சந்தை பயன்படுகிறது. நிறுவனத்திற்கான பயன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறுவனத்தின் மீதான நன்மதிப்பு மற்றும் புகழ் என்ன செய்து உயர்கிறது. அந்த பங்கு மாற்றத்தில் ஒரு நிறுவனம் இடைபடுது, அதில் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அதன் மூலமாக அந்த நிறுவனத்துடைய நற்பெயரும் அதனுடைய நன்மதிப்பும் புகழும் என்ன செய்து உயர்கிறது. அடுத்தது விரிவான சந்தை, பங்குகளுக்கான விரிவான சந்தை எப்பவுமே எப்படி இருக்கு, தயாராக இருக்கிறது. அடுத்து பெரும் நிதி திரட்டப்படுதல், பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நிறுவனமானது எளிதாக நிதியை என்ன செய்ய முடியும், பெரிய அளவில் திரட்ட முடியும். பேரம் பேசும் வலிமையை என்ன செய்யுது, அதிகரித்து கொடுக்கிறது. நம்ம பிஸ்னஸ் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்யணும் அல்லது இணைப்பு செய்யணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிக பேரம் செய்யும் சக்தி என்ன செய்யுது, இந்த நிறுவனத்தின் பங்குகளின் விற்பனை எண்ணிக்கை என்ன செய்யுது, அதிகரித்து கொடுக்கிறது. அடுத்து முதலீட்டாளர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீர்மைத்தன்மை, முதலீட்டாளர்கள் தங்களது பங்குகளை விரைவாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா பணமாக மாற்றுவதற்கு இந்த பங்குச்சந்தை உதவுகிறது. பாதுகாப்பு இணை மதிப்பு சேர்க்கை, வங்கிகளில் கடன் பெறும் பொழுது பங்கு பத்திரங்களுக்கு பங்கு பரிமாற்ற நிலையங்களில் வழங்கப்படும் பாதுகாப்பு மதிப்பு சேர்க்கப்படுகிறது. வங்கியில் போய் கடன் பெறுறோம் அப்படின்னா எப்படி பங்கு பத்திரங்களுக்கு பங்கு பரிமாற்ற நிலையங்களில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறதோ அது இந்த பாதுகாப்பு மதிப்பு என்னது சேர்க்கப்படுகிறது. முதலீட்டாளர் பாதுகாப்பு பரிவர்த்தனை, பங்குச்சந்தை பரிவர்த்தனைகள், முதலீட்டாளர்களின் வட்டி மற்றும் அதன் விதிமுறைகள் ஆகியவற்றை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நியாயமான ஒப்பந்தத்தை என்ன செய்து உறுதிப்படுத்துகிறது. அடுத்து பங்கு பத்திரங்களின் உண்மையான மதிப்பை என்ன செய்து மதிப்பீடு செய்கிறது, ஒரு பத்திரத்துடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பங்குச்சந்தை என்னது மதிப்பீடு செய்கிறது. பத்திரங்களின் வியாபாரத்திற்கான ஒரு கருவி, பங்கு மாற்றகம் பட்டியலிடப்பட்ட பங்குகளை ஒரு சில நிமிடங்களிலேயே விற்பனை செய்வதற்கான முறைகளையும் மற்றும் வாங்குவதற்கான நடைமுறைகளையும் என்ன செய்து இது கொண்டுள்ளது. அடுத்து பங்கு மாற்றகத்துடைய குறைபாடுகள், பங்கு பரிவர்த்தனை அப்படிங்கிறது சீரான கட்டுப்பாடு கொண்டதா இல்லை அப்படின்னு சொல்லி இதோட குறைபாடா சொல்லியிருக்கு. அடுத்து பங்கு சந்தைகளின் உறுப்பினர் மீது என்ன கிடையாதாம், கட்டுப்பாடே கிடையாது. ஆரோக்கியமற்ற ஊகத்தை கட்டுப்படுத்துவதில் என்ன செய்யுது, ஒரு ஊகத்துலதான் இங்க என்ன நடக்கும், பத்திரங்கள் பங்குகள் வாங்கி விற்கிறது நடக்கு, அதுலயும் என்ன இல்லை, அதை கட்டுப்படுத்துறதுலயும் தோல்விதான். அடுத்து ஒரு இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டணம் வசூலிக்க என்ன செய்யுது இந்த பங்குச்சந்தையானது அனுமதிக்கிறது, இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். பங்கு பரிவர்த்தனையின் விளிம்பு தேவைகள் அல்லது உற்பத்தி சந்தைகளின் விஷயத்தில் வலியுறுத்துவதே கிடையாது. பங்கு மாற்றங்களின் பங்குகளை பட்டியலிட சரியான ஒழுங்குமுறைகள் என்னது இல்லை. பட்டியலிடப்பட்ட பங்குகள் அப்படிங்கும்போது பட்டியலிடும் போது அந்த நிறுவனத்துடைய பங்கு மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சே அந்த நிறுவனத்துடைய மதிப்பு புகழ்லாம் தீர்மானிக்கப்படும். ஆனால் அதில் கூட எனது சரியான ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படவில்லை. அடுத்து இந்தியாவில் பங்குச்சந்தை, நாட்டில் 24 பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் உள்ளன. அவற்றில் 21 பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் இயல்பாகவே அதனுடைய பிராந்திய அமைப்பில் உள்ளன. 3 பரிவர்த்தனை நிலையங்கள் சீர்திருத்த முறையிலும், அதாவது தேசிய பங்குச்சந்தை, இந்திய உடனடி பங்கு மாற்றகம் மற்றும் ஒருங்கிணைந்த இந்திய பங்குவர்த்தனை லிமிடெட் என்றும் எனது இதெல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதுமே மும்பையை தலைமையிடமாக கொண்டு ஒருங்கிணைந்த இந்திய பங்குவர்த்தனை லிமிடெட் மூலம் 15 பிராந்திய பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள்
ஐஎஸ்சி என்ன செஞ்சது, ஊக்குவிக்கிறது. நாட்டில் உள்ள பங்கு பரிமாற்றங்கள் உறுப்பினர் தரகர் என்ற தன்மையை அடிப்படையாக கொண்டவை. அதில் உள்ள உறுப்பினர் தரகர் அந்த அடிப்படையில் தான் என்னது செயல்படுகிறது. அடுத்தது, உலகின் முதல் 10 பங்கு சந்தைகள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பேஜ் நம்பர் 48 கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 10 என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க் பங்கு சந்தை, அடுத்து 10 அதாவது 10வது வந்து எது இருக்குது அப்படின்னா மும்பை பங்கு சந்தை. முதல்ல எது இருக்குது, நியூயார்க்கில் உள்ள பங்கு சந்தை, 10வது இடத்துல நம்முடைய மும்பை பங்கு சந்தை இருக்குது. அடுத்து ஊக வணிகர்களின் வகைகள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊக வணிகர்கள் அதாவது அந்த பங்கு சந்தையில் ஊக வணிகர்களாக இருந்து, அதாவது புரோக்கர்ஸ் நம்ம சொல்கிறோம்லாம், அது மாதிரி அந்த பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு ஊக வணிகர்கள் பேர். அதில் 4 வகையான ஊக வணிகர்கள் இருக்கின்றனர். அதில் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தோன்னா காலை பத்திரங்கள் எதிர்காலத்தில் விலையேற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கின்ற ஊக வணிகர் தான் யார் அப்படின்னா காலை. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தெஜிவாலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த காலை என்ன செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பங்குக்கு இந்த பத்திரத்துக்கான விலை எதிர்காலத்தில் ஏற்றம் பெறும் அப்படிங்கிற நோக்கோடு எனது தற்பொழுது அந்த பங்குகளை என்ன செய்வாங்க வாங்கி வைப்பாங்க. சரியா, அவங்களுக்கு பேர் தான் என்னது காலை. இவர் எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் அப்படிங்கிற மனப்பாங்கு கொண்டவர் தான் யார் இது. இப்போ வாங்கி வைப்போம், பின்னாடி இதுக்கான விலை உயரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாங்கி வைப்பார். இவருடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் தான் இந்த காளை அப்படிங்கிற வகையை சார்ந்த ஊக வணிகர். அடுத்ததா கரடி, இவர் என்ன செய்வார் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட், கரடிக்கு ஆப்போசிட் என்ன செய்வார் அப்படின்னா வீழ்ச்சி அடையும், இந்த பங்கோட விலை பின்னாடி வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக தற்பொழுது என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பங்குகளை விற்பனை செய்வார். இவர் தான் யார் அப்படின்னா கரடி ஊக வணிகர். இவர் எப்பவுமே என்ன மனப்பாங்கு உடையவர் அப்படின்னா பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர். இதோட விலை என்ன செய்யும், பின்னாடி குறையும், குறையிட்டாலும் குறைய வச்சிடணும், எப்படியாவது பண்ணணும், அந்த மாதிரி பின்னோக்கு மனப்பான்மை கொண்டவர் தான் யார் அப்படின்னா இந்த கரடி அப்படிங்கிற ஊக வணிகர். அடுத்து கலைமான் யார் அப்படின்னா இவர் முன்னெச்சரிக்கை அதிகம் உடையவர். இவர் ஒரு நிறுவனத்திலே பங்குகள் முனைமத்தில் அதாவது 10 ரூபா விலை உள்ள பங்கு 12 ரூபா 15 ரூபாய்க்குலாம் விற்பனை ஆகும் அப்படிங்கிறத என்னது அதாவது அதோடைய நல்ல மதிப்பை பொறுத்து அதோடைய விலை அதிகமாக வச்சு கூட விற்கலாம், அதான் முனைமம். சரியா, முக மதிப்பை காட்டிலும் கூட 2 ரூபா வச்சு முனைமத்தில் விற்றாங்க அப்படின்னா அதான் என்னது முனைமத்தில் வெளியிடுறது. அப்படி விற்கிறது தான் யார் அப்படின்னா இந்த கலைமான் அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார்னா புதுசாக பங்கு வெளியிடும் போது நிறைய வாங்கி வச்சுட்டு முனைமத்தில் விற்கிறதுக்கு இவர் என்னச்சுவார் முற்படுவார். இவர் தான் யார் அப்படின்னா கலைமான். இவருக்கு இன்னொரு பேர் முனைம வேட்டையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து முடாவாத்து, இவர் என்ன செய்வார் அப்படின்னா தன்னுடைய நடவடிக்கையில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதிலேயே என்ன செய்வார் போராடி கொண்டிருக்கிற ஒரு கரடி ஊக வணிகர் தான் யார் அப்படின்னா இந்த முடாவாத்து. இவர் என்ன பண்ணியிருப்பார், பிற்காலத்தில் இதனுடைய விலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எனக்கு வித்திருப்பாரு. ஸோ இவர் போராடி கொண்டே இருப்பார். சரியா, அதான் முடவாத்து. இவருக்கு பேர் இன்னொன்று முடவாத்து அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கு. இந்த 4 வகையான ஊக வணிகளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க. சரியா, இந்த 4 ஊக வணிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா கவனித்தோம் அப்படின்னா 4 என்னது காலைக்கு முரண்பாடாக கரடியும் எனது கரடியை மாதிரியே தான் இந்த முடவாத்து எனது செயல்படக்கூடியது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.